ஹலோ கைஸ், நம்ம எவ்வளவோ லவ் ஃபிலிம் பார்த்துருப்போம், ஏன் லவ் ஸ்டோரிஸ் கூட நிறைய கேட்டிருப்போம். ஆனால் எல்லாமே நம்ம மனசில் ஒரு இடம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் கிரேஸியாக விளையாட்டுத்தனமாக ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் இருக்கால் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் நம்மளை மாதிரி ஓடி பிடிச்சோ ஓடி ஆடியோ விளையாட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இன்எபிலிட்டி டு வாக், அதாங்க மாற்றுத்திறனாளி. இப்படிப்பட்ட ரெண்டு பேத்துக்குள்ள லவ் வந்தா எப்படி இருக்குன்றதான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே. கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். 2002 ரிலீஸ் ஆன ஓசிஸ்ன்ற ஃபிலிம் பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாக்குறீங்கல்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அங்கிருந்த கடையில் ஒரு ஸ்வெட்டர் ஒன்று வாங்கிட்டு நேராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனால் அங்கே இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இவன் சர்ப்ரைஸ் பண்ண போகலான்னு போனால் மொத்தமாக அவங்க வீடை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க போல. கடைசியில் இந்த இவனுக்கே இது ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பூத்துக்கு ஃபோன் பண்ண போயிருப்பான். பட் இவன்கிட்ட காசு இருக்காது. ஸோ அங்கே இருந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் கிட்ட ப்ளீஸ் காசு கொடுக்குறீங்களா மாதிரி கேட்டதுக்கு பேசிட்டு இருந்தவங்க அப்படியே விட்டுட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு போயிடுவானுங்க. ஸோ நம்ம பையனுக்கு ரொம்ப பசியில் நேராக ஹோட்டலுக்கு போயிடுவான். நம்ம பையன் ஹோட்டலில் போயிட்டு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு ஒரு புடி பிடிச்சிருவான். பட் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. ஸோ ஹோட்டல் மூடுற டைமும் வந்துடும், ஹோட்டலில் மூடணும், காசை கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்கிறப்போ இல்லை இல்லை என்கிட்ட காசு இல்லை, என் தம்பி வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு கொடுத்துருவான்னு சொல்ல நம்ம ஹோட்டல் கடைக்காரங்க இவனை நம்பாமல் போலீஸை கூப்பிட்டுருவாங்க. ஸோ போலீஸும் என்னன்னு கேட்க வர்றதுக்குள்ளே இவன் தப்பிச்சு ஓட பார்ப்பான். ஸோ அவனை தூக்கிட்டு போய் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. அப்போ தான் இவனோட கதையவே சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவன் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வெளியவே வந்திருப்பான். இவன் மேல 3 கேஸ் இருக்கும், மர்டர் கேஸ், அட்டெம்ட் ரேப் கேஸ் அப்படின்னு ஒரு 3 கேஸ் இவன் மேல இருக்கும். அப்புறம் ஒரு வழியா அவன் தம்பியும் வந்து கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவனை கூட்டிட்டு போயிருவான். நேரா வீட்டுக்கு போனதும் நம்ம பையன் வாங்கின சொட்டரை அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நேரா குளிக்க போயிடுவான். அப்படியே அடுத்த நாள் ஆயிடும். நம்ம ஹீரோவோட அண்ணன் சும்மா கழுவி கழுவி ஊத்துவான். ஏன்னா உனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் நீ என்ன சின்ன பிள்ளையா, விளையாட்டுத்தனமா இருக்க, ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுறா அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கடைசியில் அவங்க அண்ணன் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டெலிவரி பாய்க்கு சேர்த்து விட்டுருவான். இவன் கூட இல்ல சில திங்ஸ் வாங்கிட்டு நேரா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவான். அங்க பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் ஆல்ரெடி காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போய் பார்ப்பான். இங்கேதான் நம்ம ஹீரோயினோட இன்டர்வியூவே காட்டுறாங்க. அவங்களால சுத்தமா எந்திரிச்சு நடக்கவே முடியாது, உன்னால பேச முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்குள்ளே ஹீரோயினோட அண்ணன் பின்னாடி இருந்து வந்து நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோவும் அப்பதான் சொல்லுவான், அவன் ஒரு மர்டர் பண்ணியிருப்பான்ல. ஆக்சுவலி இது என்னன்னா, இவன் கார்ல போறப்போ அவங்க அப்பாவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுருவான். ஸோ இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க அண்ணக்காரன் பயங்கரமா திட்டி நீ வீட்டை விட்டு முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வெளியே அனுப்பிச்சிருவான். அந்த கண்ட்ரில எப்படின்னா, பிசிக்கலி சேலஞ்சா இருக்கவங்களுக்கு ஒரு வீடு தர்றது அந்த கவர்மெண்டோட ரூல்ஸ். ஸோ இதனாலதான் நம்ம ஹீரோ கரெக்டா மேல வரப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா உண்மையிலே என்ன நடக்கும்னா, நம்ம ஹீரோயின் போகாம ஹீரோயினோட அண்ணன் மட்டும் அந்த வீட்டில் போய் வாழணும்னு ஆசைப்பட்டு பேக் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக விட்டுட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்க, கடைசியில் அவங்க அண்ணன் நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அவனை அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மேலேயும் ஒன்றும் பேச முடியாமல் சரி ஓகே அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுவான். ஒரு நாள் நைட் அவன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே காரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு தலகால் புரியாமல் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணி ஹே ஹே ஹேன்னு கேமரால தர்றேனா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே வருவான். அங்க இருந்த கேமராமேன் டைரக்டர் எல்லாமே முதல்ல போடா போடான்னு விரட்ட இவன் கேட்காம கார் பின்னாடி சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா தடுமாறி கீழே விழுந்துருவான். ஸோ இதை பார்த்து அவங்களும் நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டா அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. அடிபட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அண்ணன் செம்மையா நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திடுவோம். அப்படியே அடுத்த நாளும் ஆகும். நம்ம ஹீரோ ஒரு பொக்கே எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போலான்ட்டு போவான். அங்க போனா நம்ம ஹீரோயினை பாத்துக்கிறதுக்குன்னு பக்கத்துல ஒரு நெய்பர் ஒருத்தவங்கள அவங்க அண்ணன் அப்பாயின் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க வந்து இது என்ன அப்படின்னு கேட்கவுமே இந்த மாதிரி ஒருத்தர் பொக்கே அனுப்பிட்டாங்க, சோ அதை கொடுக்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நெய்பரும் வாங்கிட்டு போய் அதை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு
பீட்டை பூட்டிட்டு சாவியை பக்கெட் கடையில் வச்சுட்டு போவாங்க. இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருந்துட்டு அந்த சாவி எடுத்து வீட்டை திறந்துட்டு உள்ள போயிடுவான். போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எப்படி நான் கொடுத்த பூ நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து, அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனோட கடை நம்பர் இருக்க விசிட்டிங் கார்டை அந்த கண்ணாடியில் சொரிய வச்சுட்டு, உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு தயங்காமல் ஃபோன் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரில, நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் டக்குன்னு மயக்கம் போட்டுருவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கெல்லாம் அள்ளு விட்டுருவோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் வச்சு அவங்க மூஞ்சில தண்ணி அடிச்சு தெளிச்சுட்டு துணியை கொடுத்துட்டு பயத்துல அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிடுவான். எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கும் மேக்கப் பண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க லிப்ஸ்டிக் எடுத்து அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால சுத்தமாகவே முடியாது. இதனாலேயே அவங்க கொஞ்சம் அப்செட்டும் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிசிக்கலி ஏபிள்டில், ஸோ அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அங்கே உண்மையிலே அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்களா இல்லையான்னு விசிட் பண்ணி பார்க்க ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் இருக்க வச்சுருவோம். அந்த ஆஃபீஸர்ஸும் வந்து பார்த்துட்டு ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போன அடுத்த செகண்டே என்ன பண்ணுவான்னா, அவங்க அண்ணன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூட விடாம வீட்டு வாசல்லே விட்டுட்டு அவங்க அண்ணி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு மனசு சுத்தமா கேட்கவே கேட்காது, என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணாடியில் சுருகி வச்சிருந்த அந்த விசிட்டிங் கார்டை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி கீழெல்லாம் விழுந்து ஒரு வழியே அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நம்ம ஹீரோக்கும் ஃபோன் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ டைரக்டா கடையில இருந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துருவான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எதுக்கு நீ எனக்கு ஃப்ளவர் அனுப்புன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தெரியல ஏதோ தோணுச்சு சோ செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ, ஏய் உன் பேர் காங்ஜு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா ஏன் அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்பதான் சொல்லுவான், இந்த காங்ஜுன்றது வந்து ஒரு இளவரசியோட பேரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன உடனே, அப்படியா இளவரசினா அவங்களுக்கு கீழே சேனாதிபதி வேணும்ல, ஸோ இப்பேலேருந்து நீ தான் என்னோட சேனாதிபதின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும், நம்ம ஹீரோவும் உடனே சொல்லுங்க மகாராணி இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்பான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வெளி உலகத்துல அந்த அளவுக்கு பெருசா பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வீல் சேர்ல வச்சு மாடிக்கு கூட்டிட்டு போய் வீல் சேர்ல இருந்து டபக்குன்னு எத்தி விட்டுருவான். ஸோ இப்போதான் அவங்க உண்மையிலே வானம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றதெல்லாம் அண்ணாந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கீழே விழுந்து சில்லற வரனதுல நம்ம ஹீரோக்கு கடைசியில அந்த டெலிவரி பாய் வேலையும் போயிடும். கடைசியா நம்ம அண்ணனோட கடைக்கே வேலைக்கும் வந்துருவான். மெக்கானிக் வேலைக்கு கேக்குறப்போ உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்க, எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அவனுக்கு ஒரு நட்டை கூட கலட்ட தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ டெய்லியும் வேலை முடிச்சுட்டு நேரம் நம்ம ஹீரோயினை பார்க்கதான் அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவான். அங்க போய் நம்ம ஹீரோயினுக்கு துணி துவச்சு கொடுக்கறது, துவச்சு துணி எல்லாம் காய போடுறது, புடிச்ச ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க பக்கத்துல அவங்கள பாத்துக்கிற நெய்பர் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்குள்ள சடனா வந்துருவாங்க. பார்த்துட்டு என்ன நீ யார்ட்டையோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல நான் சும்மா ரேடியோ தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் சொல்லி சமாளிச்சிருவாங்க. அப்படியே நைட் டைம் ஆயிடும். நம்ம ஹீரோயின் ரேடியோல இருக்க பாட்டை பாட ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களால ஒரு வார்த்தையை கூட ஒழுங்கா பாட முடியாது. சோ இதனாலேயே அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, செவத்துல ஒரு போஸ்டர் ஒண்ணு இருக்கு, அந்த போஸ்டர்ல ஒரு யானை, ஒரு இந்தியன் கேர்ள், ஒரு குழந்தை, மூணு பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கும் ஆடணும்னு ஆசை, ஆனா எப்பப்பெல்லாம் அந்த படத்தை பாக்குறேனோ அப்போ அந்த மரத்தோட நிழல் வந்து எனக்கு ரொம்ப பயமுறுத்துது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மரம் நிழல பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ, ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது வெறும் மரம் தான், வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சோ நம்ம ஹீரோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, கவலைப்படாதீங்க மகாராணி, ஏன்ட்ட சொல்லிட்டீங்க இல்ல நான் ஒரு மந்திரவாதி, இப்ப எப்படி என் மந்திரத்தை வச்சு அந்த மரத்தை மறைய வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க, நீங்க கண்ணை மூடுங்க அப்பதான் அதெல்லாம் வேலை செய்யும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதை கண்ணை மூடிடுவாங்க. அப்ராகடாபரா மறைஞ்சிரு 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 மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பார்த்தா உண்மையிலே இந்த மரம் அப்படியே தான் இருக்கும்.
பட் இவன் பண்ண சின்ன சின்ன குறும்புத்தனம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அவங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவும் கிளம்பி அவங்க அண்ணனோட கராஜுக்கே போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டெய்லி டெய்லி நைட்டு ஃபோன் அடிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த லவ்ன்றது உருவாக ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஹீரோயினுக்கு திருப்பி அந்த மரத்தை பார்த்து பயம் வந்தனால மந்திரம் பண்ணி ப்ளீஸ் அதை மறைய வைன்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோவும் அவ்வளோதானே கண்ண மூடுங்க மகாராணி நிச்சத்தை நான் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி அப்ரகடாபுரா மறைஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே அந்த நைட் அவங்கள தூங்க வச்சிருவான். ஸோ இப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அங்கிருந்து காசை சுட்டுட்டு நைஸா இஸ் ஆகலான்னு பார்ப்பான். பார்த்தா வெளியே அவனோட வேலை பார்க்கற இன்னொருத்தனும் இருப்பான். அவன் கிட்ட பாரு நம்ம நிலைமை எவ்வளவு கேவலமா இருக்குன்னு, நம்மளால ஒரு டேட்டிங் போக முடியாது, இன்னைக்கு சண்டே ஆனா நம்மளால வெளியே ஊர் சுத்தவே முடியாது, என்ன பண்ண நம்ம நிலைமை எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காசு எடுத்தது தெரியக்கூடாதுன்னு அப்படியே நடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிட்டு நைஸா எஸ் ஆயிருவான். நேரா நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்ப ரெடி ஆயிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ சுத்தி பார்த்தா எல்லாருமே கப்பிள்ஸ் கப்பிள்ஸா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நம்ம ஹீரோட தலையில வாட்டர் கேன் வச்சு அடிச்சு அப்படியே ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் குனிஞ்சு பார்ப்பான். பார்த்தா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இது ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்றனால ஹோட்டலுக்கு போன இடத்துல அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு கோபத்துல வா முதல்ல இங்கிருந்து போகலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி நேரா அவங்க அண்ணனோட கார் கராஜுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோன் ஒன்று வரும். அந்த போன்ல பேசிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட விளையாடணும்னு வீல் சேர வச்சு மெது மெதுவா இடிச்சு இடிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தள்ளி தள்ளி விட நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி திருப்பி இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு அவன் கூட சண்டை போடுவாங்க. சண்டை கொஞ்சம் சீரியஸா போனதுமே நம்ம ஹீரோயின் செம்மையா கடுப்பாயிருவாங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை சமாளிச்சு அவங்கள கூல்டவுன் பண்ணிடுவான். என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ், இனிமே இப்பெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஃபுட் வந்துடும். ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டேவை ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அன்னை கடையிலேருந்து ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு நேராக வெளியே சுற்றலாம் போவான். பார்த்தா அங்கே செம்மையா ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்குவான். இதுக்கு முன்னாடி நீ டிராஃபிக்லாம் பார்த்துருக்கியா வெள்ளவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ தூக்கி அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினும் இறங்கி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம அந்த போட்டோ ஃப்ரேம்ல பாத்திருப்போம்ல, ஒரு இந்தியன் விமன், ஒரு யானை, ஒரு குட்டி பையன், மூணு பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி. சோ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ஆடுற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்க காட்டுவாங்க. நேரா நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு காரை கராஜுக்கு எடுத்துட்டு வந்துருவான். பார்த்தா அங்க அண்ணனும் காரோட உண்மையான ஓனரும் நின்னுட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ இப்ப வசமா மாட்டிப்பான். நம்ம காரோட கஸ்டமர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தனால செம்மகாண்டாயிருவாரு. நம்ம ஹீரோ அப்படியே சும்மா தெரியாத மாதிரி, நான் சும்மா டெஸ்ட் டிரைவ் தான் பண்ணேன், கார்லாம் ஒழுங்கா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு காரோட ஓனரும் கார் எடுத்துட்டு போயிருவாரு. கார் எடுத்துட்டு போனதும் உள்ள கூப்பிட்டு வச்சு ஹீரோவோட அண்ணன் சும்மா பைப் எடுத்து தாறுமாறா அடிச்சு நம்ம ஹீரோவை அழுக விட்டுரும். அப்படியே நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அங்க அவங்கள ரெடி பண்ணுவான். மேக்கப் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆவாங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க அம்மாவோட பர்த்டே. சோ அவங்க ஒரு ஹோட்டல் ஒண்ணுல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அங்க போயிருப்பான். அங்க நம்ம ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்ததுமே யாருக்குமே அங்க சுத்தமா பிடிக்கல. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம இதுதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்துட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்புறம் அவங்க அண்ணன் அவனை மட்டும் தனியா கூப்பிடுவான். நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல நீ முதல்ல வா என்கிட்ட பேசிட்டு அப்புறமா நீ வந்து சாப்பிடப்போ அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவான். பின்னாடியே அவன் தம்பியும் போயிடுவான். நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோட அண்ணன் கேட்க, எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு, சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான்.
கில்ட்டியா? உனக்கு எதுக்கு கில்ட்டி? உண்மையில ஆக்சிடென்ட் பண்ணது நான். ஒருவேளை கில்ட்டி ஆனா நான் தான்டா கில்ட்டி ஆகணும், நீ ஏன்டா கில்ட்டி ஆகுன்ற மாதிரி ஹீரோட அண்ணன் சொல்ல இப்பதான் அங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா உண்மையிலே அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோட அண்ணன் தான். பட் ஹீரோட அண்ணன் போயிட்டா சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காக நம்ம ஹீரோவே வாலண்டரியா போய் நான் உனக்கு பதிலா ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பான். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிட்டு போவான். பட் அங்க இருக்க யாருக்குமே அது பிடிக்காதனால அந்த பொண்ணை விட்டுட்டு நீ மட்டும் வந்து நில்லுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அது சுத்தமா பிடிக்காதனால ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கோச்சுக்கிட்டு ஹோட்டலை விட்டு வெளில வந்துருவாங்க. வெளியே வந்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம், நான் இனிமே எங்கேயுமே வரமாட்டேன், என்னை விட்டுட்டு போகும்போதில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோபத்துல கத்துவாங்க. நம்ம ஹீரோயை பயங்கரமா குளிருது, ஒழுங்கா வா போவோம் அப்படின்னு சொல்ல எவ்வளவு சொல்லியும் நம்ம ஹீரோயின் கேட்கவே இல்லைன்றனால நம்ம ஹீரோ அப்படியே போயிருவான். அப்படியே போற மாதிரி போயிட்டு பின்னாடி திருப்பி வந்துட்டு சரி உன வயதை விட ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்க மாதிரி ஒரு பப் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஜாலியா. நம்ம ஹீரோயின் பாட்டு பாட ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனா அவங்களால பாடவே முடியாது. சோ அங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நேரா வீட்டுக்கு போலான்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஹீரோ கூட ஜாலியா இருக்க மாதிரி விளையாடுற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படியே அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோ சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேல இருந்தா பஸ் பிடிக்க முடியாது, சோ நான் கிளம்புறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல நீ போகாத, நீ ஏன் கூட இருன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ திருப்பி கேட்பான் இல்ல இல்ல நான் பஸ் பிடிக்கணும், இப்ப போனாதான் நான் போக முடியுன்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு நீ ஏன் கூடயே இரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நம்ம வாழ்க்கையை இங்கிருந்தே ஆரம்பிக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்லி நம்ம ஹீரோயின் எனக்கு இனிமே உன்னை விட்டு இருக்க விஷயம் இல்ல, சோ இனிமே நீ ஏன் கூடயே இருன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் அவங்க கூட அப்படியே இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் அப்பதான் அவங்களோட வாழ்க்கையவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல அவங்க அண்ணன் கரெக்டா வீட்டுக்கு வர அங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கத பார்த்துட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை ரேப் பண்ண வந்துட்டேன்ற மாதிரி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோட அண்ணனையும் தம்பியும் வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோட அண்ணனையும் தம்பியும் வர சொல்லி இந்த மாதிரி ஹீரோ மேல ரேப் கேஸ் வந்து ஹீரோயின் ஃபைல் பண்ணியிருக்க மாதிரி அவங்க அண்ணன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோட அண்ணனுக்கு செம்ம கோவம் வந்து நீ எல்லாம் மனுஷன் தானா இல்ல மிருகமானு போட்டு செம்ம அடி அடிச்சிருவான். கடைசியில போலீஸ் உள்ள வந்து சரி விடுங்க சார்ன்ற மாதிரி தடுத்துருவான். நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஹீரோவோட அண்ணன் ஹீரோவோட தம்பி மூணு பேரும் போய் கடைசியில பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அண்ணன் சொல்லுவான் நான் இவனை நல்லவனா மாத்த என்னென்னமோ ட்ரை பண்ணேன், பட் இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான், சோ இந்த ஒரு டைம் மட்டும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அண்ணன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட அண்ணன் முதல்ல எங்க அப்பாவை கொண்டா இப்ப என் தங்கச்சியா இவன் டார்கெட் பண்ணி என்னமோ பண்றான். சோ போலீஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த கேஸ் முடியறதுக்கு எப்படியும் 20 மில்லியனுக்கு மேல செலவாகும்னு. சோ இப்படி சொன்னதுமே ஹீரோட தம்பி கேப்பான் சோ நீங்க செட்டில்மெண்ட் எதிர்பார்க்கறீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க உனக்கு செட்டில் பண்றோம்ன்ற மாதிரி சொல்ல லாஸ்ட் நைட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோட தம்பி கேட்க உடனே டென்ஷன் ஆகி ஹீரோயினோட அண்ணன் கோவப்பட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இவன் தான் வந்து உன்னை ரேப் பண்ணானான்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ இல்ல இல்லன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, பட் நம்ம ஹீரோயினோட அண்ணி உள்ள இவன் தான் ரேப் பண்ணான்ற மாதிரி அத கடைசியில கேஸா ஃபைல் பண்ணிருவாங்க. சோ அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கல திடீர்னு ஹீரோட அண்ணனுக்கும் ஹீரோட அண்ணனுக்கும் நடுவுல சண்டை வந்துடும். இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகி பாவம் அவங்களால எந்திரிச்சு நடக்கவும் முடியாது ஒண்ணும் முடியாது, வீல் சேர்ல அங்கிட்டும் இங்கிட்டும் இடிச்சு கைகாலெல்லாம் உடச்சுக்கிறாங்க. சோ சண்டையை விட்டுட்டு திடீர்னு அவங்க அண்ணன் ஓடி வந்து சரி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காம் டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் வீட்லயே விட்டுட்டு கவலைப்படாத இனிமே எதுவுமே நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து கடைசியில நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு உனக்கு பாவ மன்னிப்பு கேட்கதா ஃபாதரை கூட்டிட்டு வந்திருக்கின்ற மாதிரி சொல்லி சொல்லின உடனே ஃபாதர் ப்ரே பண்ணணும் சோ இவனோட கைவிலங்க மட்டும் அவுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. சரியான கைவிலங்க அவுத்து விட்டுன்னா என்ன பண்ணுவோம்னா கைவிலங்க அவுத்து விட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஓடிடுவான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போவான். இவன் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான் இந்த மரத்தை வந்து நான் கண்டிப்பா வெட்டுவேன்ற மாதிரி. சோ இப்ப இவன் ஜெயிலுக்கு போயிட்டா அதை பண்ண முடியாதுன்றனால வேகமா ஒரு ரம்பத்தை எடுத்து மரத்தை மேல ஏறி ஒரு ஒரு கலையா வெட்டி போடுவான். அங்க இருந்து எல்லாருமே இதை வெட்டாத வெட்டாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் மீறி வெட்டினால அவங்க இருந்து பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போலீஸுக்கு போன் பண்ணிடுவாங்க. சோ போலீஸும் நேரம் இங்க வந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம ஜன்னல் வழியா மேல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோ
புடிச்சிட்டு போறத பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஜெயிலையும் அடைச்சு வச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வரும், நீ கவலைப்படாத, ரிலீஸ் ஆகி வந்த உடனே நான் உன்னதான் பாப்பேன், நீ என்னென்ன சாப்பிடணும் நினைக்கிறியோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல எழுதி வை, நான் வெளியே வந்த உடனே சத்தியமா உனக்கு எல்லாத்தையுமே வாங்கி தருவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ லெட்டர் எழுதிட்டு, உன் உடம்ப பாத்துக்கோ நான் ரொம்ப சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு இதோட இந்த கதையும் முடிச்சிடறாங்க. The Oasis ஃபிலிம் இதோட முடியுது. என்னதான் கிறுக்குத்தனமா இருந்தாலும் நம்ம ஹீரோ உண்மையிலே நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப நெசிச்சிருப்பான், அண்ட் பண்ணாத தப்புக்கும் பயங்கரமா தண்டனை நினைச்சிட்டு இருப்பான். சீரியஸ்லி நம்ம ஹீரோயின் சும்மா தாறுமாற நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே இது நம்ம ஹீரோயின் தானா, இப்படிலாம் ஒருத்தர் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற லெவலுக்கு வேற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேஸ் பர்சனலி நம்ம ஹீரோட ஆக்டிங் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம ஹீரோ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாய் ஆர் கேர்ள் உண்மையிலே யார் இவ்வளோ உண்மையை அலோவ் பண்ணுறன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு நினச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை.